ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். சுகமாய் இருப்பீர்களாக. இந்த திங்கட்கிழமை காலையில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க விரும்புகிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஒரு வேத பகுதிக்கு நேராய் நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ஒன்று தேசலோனிக்கேயர் 5:18 இவ்விதமாய் சொல்லியிருக்கிறது. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. தேவனுடைய ஜனங்கள் எல்லாத்துலேயும் ஸ்தோத்திரம் செய்ய பழகிக்கொண்டால் அது அவர்களை எந்த அளவுக்கு சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் காத்துக்கொள்ளும் என்பதை அதை அறிந்து உணர்ந்து அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். யோபு தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்த பொழுது ஒன்றுமே அவங்கிட்ட இல்லை. அந்த நேரத்தில் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நிலைமைக்கு நம்ம வளர்ந்துட்டோம்னு சொன்னால் எதுவும் நம்மை பாதிக்கவே பாதிக்காது. இங்கே வாசிக்கும் போது என்ன சொல்லியிருக்கு? எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வது என்றல்ல, அப்படி செய்வதே. அந்த ஏகாரத்தினால் என்ன சொத்து அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் அதுதான், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்வது தான் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய சித்தம் என்று சொல்லி நாம் பல காரியங்களை தேடுகிறோம், கண்டுபிடிக்கிறோம், தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் அந்த விருப்பத்தில் மிக முக்கியமாக ஒன்று கண்டுகொள்ள வேண்டியது என்னவென்று கேட்டால், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவ சித்தமாக இருக்கிறது. நீங்கள் எல்லாத்துலேயும் ஸ்தோத்திரம் பண்ணுறீங்களா? நன்மை வரும்போது ஸ்தோத்திரம் பண்ணணும், கஷ்டம் வரும்போது ஸ்தோத்திரம் பண்ணணும், வியாதி வரும்போது ஸ்தோத்திரம் பண்ணணும், எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆபகுக் தீர்க்கதரிசி ரொம்ப அழகாய் சொன்னான். என்ன சொன்னான் என்று கேட்டால், ஆபகுக் புஸ்தகம் 3:17 சொல்லியிருக்கு, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், அத்திமரம் இருக்கு ஆனால் துளுக்க மாட்டேங்குது, திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், திராட்சை செடி இருக்கு, ஒரு பூ ஒரு கனி காணோம், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், ஒலிவ மரமும் இருக்கு அதில் பலனில்லை, வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், வயல்கள் நிறைய இருக்கு தானியம் இல்லை, கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமல் போன, 6 காரியம் சொல்லியிருக்கு. எல்லாமே ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் நொந்து போவான் இல்லையா? ஆகாரம் இல்லை, தண்ணி இல்லை, அது இல்லை என்று சொல்லி நொந்து போகிற நேரத்தில் ஆபகுக் தீர்க்கதரிசனம் சொல்கிறான் என்று கேட்டால், எல்லாம் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஸோ இந்த நாளில் விசேஷமாக இந்த பிப்ரவரி முழுசும் ஸ்தோத்திரம் பண்ணுற மாதம்னு தான் நம்ம அறிவிச்சிருக்கிறோம். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும், எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணணும். வேதத்தில் சொல்லியிருக்கு, ஸ்தோத்திரம் செய்தலே தகும், அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். ஆகினால் இந்த நாட்களில் தேவனிடத்தில் எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாக. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்லா மகிழ்ச்சியாக இருப்போமா? என்ன நேர்ந்தாலும் பரவாயில்ல, ஸ்தோத்திரத்தினாலே உலகத்தை ஜெயிக்க முடியும். ப்ரைஸ் தி லார்ட். பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களை குறித்த உம்முடைய சித்தம், நாங்கள் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணணும், அப்படி ஸ்தோத்திரம் பண்ணத்தக்கதான கிருபை எனக்கும் எங்களுக்கும் தார். ஸ்தோத்திரம் பண்ணி ஜெயம் பெற எங்களுக்கு கிருபை தார். உம்முடைய நாமத்தை மயப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸோ இன்றைக்கி என்ன செய்ய போகிறீங்க? எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கஷ்டம் தான் ஸ்தோத்திரம், நஷ்டம் தான் ஸ்தோத்திரம், எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அதனால் வரும் விளைவுகளை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.